Hi, my dear 5th standard. Good morning to all. Today our Tamil class. சரிங்கம்மா இந்த தமிழ் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருவடி தொழுகின்ற. சரிங்களா? திருவடி தொழுகின்ற அப்படின்னா நம்ம எப்பவுமே காலையில எழுந்தேனா கடவுளை சாமி கும்பிடுவோம். சரிங்களா? கடவுளை தொழுவோம், பிரேயர் பண்ணுவோம். சமயமா அதுதான் திருவடி தொழுகின்ற சொல்றது. இது உங்களுக்கு செயல் பகுதி. செயல் பகுதியில முதல் பாடல் இதுதான் திருவடி தொழுகின்ற. சரிங்களா? இந்த பாடலை எழுதியவர் யாருன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. சரிங்களா? அவரை பாக்குறீங்களா? இங்க பாருங்க, உங்க புக்ல எழுதிருப்பாங்க. இங்க பாருங்கப்பா, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. நல்லா பாருங்க, இவர் என்ன, இவரை பிறந்த ஊர் எங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் தேயூரில் சிவதான பிள்ளை ஆதிலட்சுமி ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். சரிங்களா? இவர் பிறந்த காலம் எப்போதுன்னா 27/8/1876 பிறந்தார். இவர் பல நூல்களை இயற்றுகிறார். சரிங்களா? என்னென்ன நூல்கள் அப்படின்னா ஆசை ஜோதி, மருமகள் வழி மாண்பியம், தேவி கீர்த்தனைகள், இது போன்ற பல நூல்களை இயற்றுகிறார். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இவர் இயற்றிய பல நூல்கள் வந்து வெற்றி பெற்றதுனால இவருக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. என்ன பட்டம் அப்படின்னா 1940 கவிமணி அப்படின்ற சிறப்பு பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டது. இவர் பிறந்த காலம் சொல்லியாச்சு. இறந்த காலம் எப்ப இருந்தார்னா 26/9/1954 இறந்தார். இவர் நினைவு போற்றும் வகையில் 2005 இந்திய அரசு அஞ்சல் தலை ஒன்று வெளியிட்டது. சரிங்களா? இப்ப இவருக்கு நினைவு போற்றும் வகையில் இந்திய அரசு வந்து அஞ்சல் தலை இருக்கு. அது போல பல தலைவர்கள் எப்படி அவங்க வாழ்ந்த காலம் சிறப்பா இருந்ததுனால ஒரு சில நம்ம நினைவு சின்னமா வைப்பாங்க. சரிங்களா? ஆனா இந்திய அரசு இவங்க என்ன பண்ணுது, அஞ்சல் தலையா வெளியிட்டது. எப்படா 2005. சரிங்களா? இப்ப இவரை பத்தி நம்ம கேட்டாச்சு, இவரை பத்தி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். சரிங்களா? இப்ப இவர் பாடிய பாடல் தான் என்னது, திருவடி தொழுகின்ற. அதாவது கடவுளை பார்த்து வேண்டணும். என்ன வேண்டணும் அப்படின்னா நம்ம என்ன வேண்டுவோம், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் நல்லா படிக்கணும், எனக்கு எல்லாமே வந்து செய்யணும், அப்படிதான் நம்ம வேண்டுவோம். ஆனா இவர் என்ன பண்றாரு, எல்லாருமே நல்லா இருக்கணும், அது எப்படி நல்லா இருக்கணும் அப்படின்றத பாடலா பாடிவிட்டாங்க. இந்த பாட்டு போடுறது கேட்கீங்களா? ஓகே, லிசன் பண்ணுங்கப்பா. திருவடி தொழுகின்ற, திருவடி தொழுகின்றோம், அன்போடு திருவடி தொழுகின்றோம், திருவடி தொழுகின்றோம், அன்போடு திருவடி தொழுகின்றோம், தர்மம் தழைத்திடவே சத்தியம் ஓங்கிடவே, தர்மம் தழைத்திடவே சத்தியம் ஓங்கிடவே, திருவடி தொழுகின்றோம், அன்போடு வாழ்க்கையில குறிக்கோளாவே எடுத்து அவர் வாழ்க்கை வாழ்ந்து காமிச்சார். அதாவது உண்மை
Thank you.